ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். கல்வி கரையில நூல் நயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாகவே நம்முடைய நிகழ்ச்சியில நிறைய இலக்கிய நூல்களை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். அந்த வகையில தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நீதி இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே மனசுக்கு வர்றது திருக்குறள் தான். திருக்குறளை பத்தி தானே ஒரு நூலை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு திருவள்ளுவர் பற்றி ஏராளமான சர்ச்சை இருக்கு. அவருடைய உருவத்தை வைத்து, அவருடைய உருவம் வரையப்பட்டது முதல் முதல்ல யார் வரைஞ்சா, அதை ஒற்று என்னென்னலாம் சர்ச்சை நடந்தது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே வந்து தெரியும். அப்படி அவருடைய உருவத்திலேயே சர்ச்சை இருக்கும் போது அவருடைய நூல்ல சர்ச்சை இல்லாம இருக்குமா அப்படின்னா, நிச்சயமா அந்த நூல்ல சர்ச்சை இல்லை. ஆனா அந்த நூலை பயன்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சர்ச்சைகளை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சர்ச்சைகள் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வந்து ஒரு தெளிவை நோக்கி போகணும். அப்படியாக தெளிவை நோக்கி நகர்த்திய ஒரு நூல், அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுவும் கூட ரொம்பவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, உண்மையை பேசணும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பத்திரிகையாளர் திரு செங்கோட்டை ஸ்ரீராம் அவர்கள் தமிழ் ஞான மரபில் திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு நூலை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அணிந்துரை, இரண்டு அணிந்துரை கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு அணிந்துரை யார் கொடுத்திருக்கா அப்படின்னா, வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துடைய நிறுவனர் திரு பாலகௌதமன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நூல்ல என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் ஞான மரபில் திருவள்ளுவர் செங்கோட்டை ஸ்ரீராம் அவருடைய நூல் விமர்சனம். முதோ இந்த தலைப்பை நம்ம கவனிக்கிறோம். தமிழ் ஞான மரபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு தனித்த ஞான மரபு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த நூலுடைய டைட்டில பார்க்கும்போது நமக்கு வந்து வரும். ஆசிரியர் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய ஞான மரபு அப்படிங்கறது தான் தமிழ் ஞான மரபு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கறதுதான் நூலாசிரியருடைய கருத்து. பட் அதை நேரடியா அவர் வந்து கொண்டு வராம அதை எங்கிருந்து கொண்டு போறாரு அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்ல இருந்து கொண்டு வராரு. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்லயே ரொம்ப பழமையான இலக்கியங்கள்னா நமக்கு சங்க இலக்கியங்கள் தான். அப்ப அந்த சங்க இலக்கியம், அதுக்கும் முற்பட்டது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஐந்தினை கடவுள்கள் யார், அதில் மாயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலை பற்றிய முதல் குறிப்பு வந்து நமக்கு வந்து காணப்படுது. அதையெல்லாம் நூலாசிரியர் வந்து விளக்கிட்டே வர்றார். ஏன் எடுத்தவுடனே திருமாலை பற்றி சொல்கிறார் அப்படிங்கிறது இந்த நூலுடைய முடிவுல வந்து நமக்கு வந்து தெரியுது. அதாவது இதுக்கு முன்பாக திருவள்ளுவரை பத்தி சொல்லும்போது, திருவள்ளுவர் வந்து சைவர், திருவள்ளுவர் வந்து ஜெயினர், பௌத்தர் அப்படின்லாம் சில நிறைய பேர் வந்து உரிமையை கொண்டாடினாங்க. வைணவர்கள் திருவள்ளுவரை உரிமை கொண்டாடினது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். அது போக இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் கூட வந்து திருவள்ளுவர் எங்களுடைய ஆள் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கான முகாந்திரங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் நூலாசிரியர் வந்து இந்த நூலுடைய முடிவுல வந்து சொல்றாரு. நூலாசிரியரும் வைணவராக இருப்பதனாலே அவருக்கு வைணவ இலக்கியங்கள்ல, குறிப்பா ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ரொம்ப தீவிரமான ஞானம் இருக்கிறதுனால, இதை வந்து திருக்குறளை வந்து ஆழ்வார்களுடைய பாசுரங்களோட ஒப்பிட்டு நிறைய இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறார். அது போக தமிழ் ஞான மரபு அப்படின்னு சொல்லும் போதே இந்த சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், இதுல கூட திருக்குறளுக்கு முற்பட்டது இந்த நூல்கள்லாம். அப்படி பார்க்கும்போது திருவள்ளுவர் எப்படி தன்னுடைய ஞான மரபை வந்து சங்க புலவர்கள்ட்ட வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து ஆசிரியர் வந்து சொல்றார். அப்படி பார்த்தா முதல்ல வந்து தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், இதுல வந்து கீதையுடைய சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் வந்து சொல்றார். இது இந்த கோணத்தில் வந்து பெரும்பாலும் வந்து இதுவரை எனக்கு தெரிந்து யாருமே எழுதவில்லை. அப்படியாக எழுதியவர் முதலாவதாக இந்த நூலாசிரியர் தான். அந்த வகையில் அவருக்கு ஒரு பாராட்டுகளை வந்து நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சங்க இலக்கியங்கள், அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பக்தி இலக்கியங்கள், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து திருக்குறள் வந்து வருது. அப்படி பார்க்கும்போது திருவள்ளுவருடைய சில சொல்லாட்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல எங்கே இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். இதுவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இது போக திருக்குறள் பற்றி நமக்கு பொதுவாக இருக்கின்ற சில கேள்விகள், சந்தேகங்கள், இதற்கும் கூட இந்த நூல் வந்து பதில் சொல்லுது. அதாவது திருக்குறளுடைய உண்மையான பெயர் என்னவாக இருந்தது, முப்பால் அப்படிங்கறதான் உண்மையான பெயராக இருந்தது அப்படிங்கிறத சில ஆதாரங்கள்லாம் வந்து ஆசிரியர் வந்து கொடுக்கிறார். அடுத்ததான் வந்து இந்த அறம், பொருள், இன்பம், அதாவது தர்ம, அர்த்த, காம, மோட்சம்
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு திருவள்ளுவரை பொதுவாக நாம் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ரிஷியாக ஞானியாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இவர் ஏன் காமத்துப்பால் வந்து எழுதுறார் அப்படிங்கிற கேள்வி வந்து நூலாசிரியர் வந்து வைக்கிறார். அதற்கான பதிலுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்க மரபிலேயே நமக்கு வந்து காமம் அப்படிங்கிறத வந்து எப்படி ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும், திருக்குறளில் அதை எப்படி இவர் பின்பற்றி எழுதியிருக்கார் அப்படிங்கிறதையும் நூலாசிரியர் வந்து சொல்கிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு முக்கியமாக அவருடைய கொஞ்சம் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி பிரச்சாரம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த மாதிரியான மொழி நடை வந்து ஆசிரியருக்கு வந்து இருக்குது. எந்த பகுதிகளில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பரிபாடல் குறிப்பாக அதை எடுத்துக்கிட்டு சங்க இலக்கியம் நமக்கு தெரியும். அதில் வந்து விஷ்ணு பரத்துவம் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியத்திலே திருமாலே பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்து இருக்குது. திருவள்ளுவர் இதை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் வந்து சில ஆதாரங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து தரார். அவர் சொல்கிற எதுவுமே இதற்கு முன்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொன்னாலும், இந்த கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கோணத்தை கொடுத்து திருவள்ளுவர் பல சமயத்தவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வைணவர்களுக்கு எப்படி திருக்குறள் முக்கியமாக இருக்கிறது, அதாவது இப்படி சொல்ல முடியாது, அதாவது வைணவர்கள் எப்படி திருக்குறளை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அப்படியாக எப்படி கிளைம் பண்ணி திருவள்ளுவர் ஒரு வைணவராக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தையும் இந்த நூல் வந்து சொல்லுது. மொத்தமாக நம்ம இந்த நூலை பற்றி பார்க்கும்போது எப்படி பழமையான சங்க இலக்கியங்களில் இருந்து அங்கேயே நம்முடைய சனாதன கருத்துக்கள் எப்படியெல்லாம் தமிழ் இலக்கியங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிக்கக்கூடிய இந்த நூல், திருவள்ளுவருடைய மரபு எப்படி, அந்த சனாதனம் மரபு அது எப்படி சங்க இலக்கியத்துக்குள் வந்தது, அந்த சனாதன மரபை சங்க இலக்கியத்தில் இருந்து எப்படி வள்ளுவர் வந்து எடுத்துக்கிட்டாரு, அதை எப்படி நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து நூலாசிரியர் வந்து சொல்லியிருக்கிறார். இதனுடைய அட்டைப்படமே வந்து பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய கோவில் அதனுடைய அட்டைப்படம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்டைப்படம் சும்மா கொடுக்கல, அந்த கோவிலை பற்றிய டிஸ்கிரிப்ஷனும் வந்து நூலாசிரியர் வந்து இந்த நூலுடைய இறுதி பகுதியில் வந்து கொடுத்துருக்கார். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் இந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருவள்ளுவர் கோவில இந்து சமய அறநிலையத்துறை கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி இந்து இல்லை இல்லாமல் போவார் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து எழுது. மொத்தமாக பார்த்தா ஒரு சின்ன நூல், அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சில வித்தியாசமான புதுமையான பார்வைகளை முன்வைக்கிற வகையிலே இந்த நூலை வந்து அனைவரும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.